சார்லி சார்லி விக்ரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏய் நூடா ஏ வச்சட்டோ கேம் முடிச்சிரலாடா. டேய் முடிக்கிறன்னா கூட வேணாம்டா. டேய் சொல்றா உன் கண்ணு என்ன தெரிதா இங்க? ஹே நீ சொல்றா பயமா இருக்கு. கேம் பாக்குறா. டேய் இதுனடா வில்லை எல்லாம் நான் எஸ் ன்னு கேக்குது. சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? டேய் என்னடா கொளுத்துறா. ஏய் திருப்பி கிச்சன்ல சவுண்ட் குடுத்துடா. விக்ரம் அங்க பாரு. விக்ரம் அங்க தான போய்டா. விக்ரம் मचा वीटल और गोस्ट चैलेंज பண்ணலாம்னு சொல்லிட்டு தோஞ்சி வீட்ல வந்து என் அம்மா இங்க இல்ல. ஏன்னா என் அம்மா இருந்தாலே இங்க வந்து பண்ண விட்டுற மாட்டாங்க. சோ என் அம்மா அது ஒரு மெயின் ரீசன். சோ இந்த கேண்டில் செட்டப் இதெல்லாம் பார்த்ததாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சேனல் வந்து போட போறோம்னா வந்து சார்லி சார்லின்ற சேனல் தான் பண்ண போறோம். கேமரா பேக்ரவுண்ட் வந்து காத்தி இருக்கான். ஆக்சுவலா இந்த சார்லி சார்லி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்கு. இது சவுண்ட் கேட். உனக்கு கேட்சா? வரப்படாரு. சோ அந்த தம்ப்னெயில பாத்துருக்கீங்க தலையில மூட் வந்துட்டா. பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு. அது மாதிரி போயிட்டு இந்த ஏசி ஆஃப் பண்ணிருக்காரு. சோ மஸ் சவுண்ட் கேட்டு இது ஒரு பயத்தை கொடுக்குது. அது ஏசி இல்லடா ஃபிரிட்ஜ்ரா. டா 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 வந்துட்டான்டா வந்துட்டான்டா வந்துட்டான்டா. गाइस ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சல்லகுட்டி வச்சு நம்ம இந்த சவாலிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ வந்து விக்ரம் பாருமாங்க என்ன மாங்க ஜான் யான கடிடா குழந்தை ஏதோ பண்ணு. இப்போ வந்து நம்ம வந்து பேய் குடும்பம் போறோம். ஓகேவா? பொம்மை குடும்பம் மாதிரி சொல்றேடா. டேய் அம்மியார் மாதிரி வரோம். விக்ரம் இப்போ வந்து நம்ம வந்து குழந்தை இப்போ வந்து நம்ம ஒரு வந்து பேய் சேலஞ்ச் பண்ண போறோம். சோ நீ வந்து என்ன சவுண்டது? சே சே சே. ஏய் இந்த மாதிரி பிகவ் பண்ணிக்கிறானா உன்கிட்ட? டேய் மேலதண்ட கேக்குது. ஏ டிஃபரண்டா இருக்கடா. நீ மீடியா ரெடி நீ வர பேய் வந்து சந்தே விக்ரம் நீ வர எல்லா டைம்ல விக்ரம் மீடியா இருக்கு. டேய் கேமே ஸ்டார்ட் பண்ணடா. உள்ள ஸ்டார்ட் பண்ணுமா? அ லைட் ஆஃப் பண்ணிடு. கேம் போ. கேம் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவன் வர ரொம்ப டச் பண்றான் ரெடி. சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? Charlie Charlie are you here? டேய் என்னடா கொளுத்துறான். இவன் கண்ணுக்கு என்ன தெரிதோ. Charlie Charlie are you here? ஒன்னு அடிக்கறான்டா.
டாக்ஸி ஏய் சவுண்ட் ஏ வருதுடா என்ன கேம் ஆடுறீங்களா என்ன வந்துச்சு எங்கடா வந்துச்சு அவ எங்க விக்ரமங்கடா என்ன சவுண்டு கேட்டுச்சு வா 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 டீ மச்சான் ஜஸ்ட்ல இருக்குடா ஸ்டேட்டா தான் இருந்தது ஆ இந்த புடி முன்னாடி புடி டக்குனு புடி விக்ரம் இங்க வா வர டே இப்போ சவுண்ட் பயங்கரமா வந்துடுறா சார்லி சார்லி நீங்க இங்க வந்துட்டீங்களா சார்லி சார்லி இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்களா பூச்சிலாம் வருது கிட்ட சார்லி சார்லி இப்போ நீங்க எங்க வந்துட்டீங்களா எம்மூவதுரா எஸ்லாம் வந்துச்சு ஏ ஆமாண்டா சரி இப்ப நீ என்ன கொஸ்டின் கேட்கலாம் சார்லி சார்லி நீங்க எதனா எங்களை பண்ணுவீங்களா தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்கிட்டுமோ அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் நீ எதனா கொஸ்டின் கேள்றா விக்ரம் விக்ரம் என்னமாச்சு சிவா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம்வா ஹே விக்ரம் போகாது கேண்டில் போகாது சரி மாடிமல் சவுண்ட் கேட்கல யாரும் ஓடுற மாதிரி இருக்கு இடம் உண்டு இல்லை இல்லை இது இன்னும் நம்ம வா ஃபஸ்ட்டு மேலே யாரா இருக்காங்களா பார்த்துட்டு வந்துடலாம் இந்த விக்ரம் புடி விக்ரம் பயின்ட்டானு தெரியலடா விக்ரம் ஒரு மாடி ஏற்றுக்கிறான் பரான் விக்ரம் பக்கத்துக்கு ஆ இங்கேரு அவனை கூட்டினு வர அந்த மழையில் ஒரே நிமிஷம் இருக்கு நம்ம டக்கு போய் பார்த்து மட்டும் வந்துடும் மழை வரையில் யாரும் இல்லை ஒன்றும் புரிய டார்ச்சர்லையும் ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல கேட்கல மாடியில் எதுவும் கூட தெரியாடா விக்ரம் இந்த கொஸ்டின் உணர்றாங்க சார்லி சார்லி விக்ரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சார்லி சார்லி ஏய் மூவ் ஆகுதுரா எஸ் வந்துச்சுரா மாட்டி கேக்குறேன் சார்லி சார்லி நீங்க விக்ரம் கூட விளையாடணுமா விக்ரம் உங்க கண்ணுக்கு என்ன தெரிந்தா விக்ரம் டேய் சொல்றா உங்க கண்ணுக்கு என்ன தெரிந்தா இங்க நீ சொல்றா பயமா இருக்கு இதனோட வில்லியெல்லாம் எஸ்ன்னு கேக்குது எஸ்ன்னு சொல்லுது விக்ரம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எங்களை எதனா பண்ணுவியா சார்லி சார்லி நீங்க விக்ரமோட கண்ணுக்கு தெரிவீங்களா எஸ்ஸா விக்ரம் விக்ரம் ஒரு மாதிரியா இருக்கண்டா போக மாட்டோம் விக்ரம் போய் பாரு விக்ரம் ஏன் கடிக்கிற கடிக்காத சரி சரி பாடு பாடு
நீங்க சந்தோஷமா எங்களை அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் சொல்லலாம். திருப்பி கிச்சன்ல சவுண்ட் ஊத்துறா. டேய் டேய் லைட்டை போட்டுலாம்டா சீக்கிரம். டேய் திருப்பி கிச்சன்ல சவுண்ட் கொடுத்துடா. விக்ரமா பாரு, விக்ரமா அங்கதான் போயிட்டான். விக்ரம் லைட் போ, லைட் போ, லைட் போ. பென்சில் அதோ தானத்தில் ஊதுறா. இது ரெண்டும் ஒன்றா ஆயிடுச்சுரா. வெளியவா, வெளியவா. கட் பண்ணு கேமரா போதும். டேய் நேற்று மட்டும் பேய் கிட்ட குச்சி கொடுத்துருவேன் கைஸ். ஆக்சுவலாக நைட்டு வந்து எண்டிங் வந்து என்னால் வந்து பேச முடியல. ஏன்னா ஒரு ஒரு மாதிரி வந்து பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டு சுற்றி வந்து ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். எப்பவுமே அம்மா வந்து நிறைய டைம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து இப்போ ஊருக்கு போயிருக்காங்களா, ஸோ அந்த டைமில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் பண்ணேன். எதுவும் ஆகாதுன்னு நினச்சி தான் பண்ணேன். பார்த்தா வந்து சில சில சவுண்ட்ஸ்லாம் கேட்டது. உண்மையே வந்து ஒரு மாதிரி ஆண்டர் ஆயிடுச்சு. அது வந்து எதனால் வந்ததுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து பூனை கீனா எதனா வந்து அது இதுவெல்லாம் விட்டுச்சா, இல்லை வேறு எதுனாவே வா, இல்லை மழைக்கு வந்து எதனா காற்றுல எதனா இதுவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்ட சவுண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அதுதான் விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இல்லை. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்போ பாருங்க, இவ்வளோ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். நைட்டு வந்து ஒரு மாதிரி சோங்கி படுத்துக்கிட்டான் ஒரு மாதிரி விக்ரம். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதெல்லாம் வேணாம், எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எண்டிங் கூட தேவையில்லை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா அது தான் வந்து அப்பப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பா அமைச்சிடுறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைக்கான இதுவெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அப்பப்போ அம்மா வந்து பூஜை வந்து அம்மா வந்து இந்த பக்தியில் வந்து ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இந்த மாதிரி இதுவெல்லாம் அப்பப்போ கேட்டே இருக்கனால அம்மாவும் எல்லாம் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அம்மாவும் எல்லா டைமில் இது பண்ணதுனால வந்து எனக்கும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ நல்லபடியாக இப்போ வந்து விக்ரமும் ஓரளவு ஓகே ஆகிட்டேன், நானும் கொஞ்சம் ஓகே ஆகிட்டேன். ஸோ இப்போ தான் எண்டிங் பேசிடலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்காகவும் விக்ரமுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. விக்ரம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் விக்ரம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு சேலஞ்சில் வந்து சந்திக்கிறேன். ஸோ சீ கைஸ், டாடா.